Hi student, welcome to physics class. Number 11th portion வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். அந்த 11th ல பாத்தீங்க அப்படினா first lesson physics ல first lesson nature of physical world and measurement அப்படிங்கற first topic பார்க்க போறோம். Moreover இதுல first one பாத்தீங்க அப்படினா the nature of physics world அப்படினு சொல்றோம்ல அது எல்லாமே எப்படி தான் இருக்கும்னா theoretical part தான். இந்த theoretical part எங்க படிச்சிருப்பீங்க? 10th ஸ்டாண்டர்டில் படிச்சிக்க தியரிட்டிக்கல் பார்ட்டிகல்ஸ் தான் நம்மளுக்கு வரும். ஓகேங்களா? இது ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது. நீங்கள் கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா தாராளமாக நம்ம சூப்பராகவே நம்ம என்ன பண்ணலாம், மார்க் கெயின் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு வேலை இந்த இடத்துல என்னது, நம்ம கான்செப்டை புரிஞ்சுட்டு படிக்கணும். ஓகேங்களா? அப்படி புரியலைனாலும் கண்டிப்பாக நீங்கள் எனக்கு என்ன பண்ணலாம், ஃபோன் பண்ணி கேட்கலாம். மிஸ் எனக்கு இந்த இடம் புரியல சொல்லுங்கள் அப்படின்னு நீங்கள் இந்த தாராளமாக என்ன பண்ணலான்னா கேட்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாமா? ஓகே. ஸோ நேச்சர் ஆஃப் ஃபிசிக்கல் வேர்ல்டு ஃபஸ்ட் டைம் என்ன பார்க்க போகிறோம். நேச்சர் ஆஃப் ஃபிசிக்கல் வேர்ல்டு, நேச்சர்னா என்னது? நம்ம இயல் சூழ்நிலைக்கு இப்போ இருக்கக்கூடிய நேச்சுரல் ட்ரெண்ட். ஓகேங்களா? நம்மளோட வேர்ல்டு ஃபிசிக்கலாக எப்படி இருக்குது, ஓகேங்களா, என்ன கேட்டகரியில் இருக்குது அப்படின்றத பற்றி படிக்கிறது தான் நேச்சர் ஆஃப் ஃபிசிக்கல் வேர்ல்டு. அண்ட் மெஷர்மெண்ட், மெஷர்மெண்ட் நல்லா ஞாபகம் இருக்கா? நம்ம எங்கே படிச்சிருப்போம்? 9th ஸ்டாண்டர்டில் மெஷர்மெண்ட் அப்படின்ற ஒரு டாப்பிக்கே படிச்சிருக்கோம், நான் லெசனே படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்கா? ஸோ அந்த மெஷர்மெண்ட்டு தான் இப்போ நம்மளுக்கு கண்டினியூ ஆகுது, அதோட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பார்ப்போம், அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம ஃபிசிக்ஸில் ஃபஸ்ட் ஒன் லெசன் என்ன எடுத்துக்க போகிறோம், நேச்சர் ஆஃப் ஃபிசிக்கல் வேர்ல்டு அண்ட் மெஷர்மெண்ட் அப்படின்ற லெசன் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இதோட இன்ட்ரடக்ஷன்ஸ். ஓகேங்களா? அதாவது சயின்ஸ் அப்படின்றதோட இன்ட்ரடக்ஷன். சயின்ஸ் அப்படின்றத ரூட் வேர்டு, ரூட் வேர்டுனா எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ த சயின்ஸோட ரூட் வேர்டு அப்படிங்கிறது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்குன்னா லாட்டின், என்னது லாட்டின் அப்படின்ற லத்தீன் மொழி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதுதான் இங்கே லாட்டின் அப்படின்னு சொல்லுவோம். அதில் சயின்டியா அப்படின்ற வெர்ப்லேருந்து நம்மளுக்கு ஃபார்ம் ஆனால் தான் என்ன அப்படின்னா சயின்ஸ். அப்போ சயின்ஸ்னால் என்ன, வாட் இஸ் மீன் பை சயின்ஸ்? டு நோ, டு நோன்னு என்னது தெரிஞ்சுக்கிறது, என்னது டு தெரிஞ்சுக்கிறது. ஓகேங்களா? ஸோ நம்ம கற்றுக்குறோன்னு சொல்கிறோம்ல, அதுதான் இந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க, டு நோ அப்படின்னு சொல்ல போகிறாங்க. ஓகேங்களா? அண்ட் தென் நம்ம தமிழில் எக்ஸாக்டடாக சொல்லும் போது எதை சொல்லுவோம் அப்படின்னா அறிவியல். ஓகேங்களா? தமிழில் எப்படி சொல்லுவோம், அறிவியல். ஓகேங்களா? அண்ட் தென் அறிவியல் அப்படின்னா என்னது, நோவிங் த ட்ரூத், உண்மையை தெரிஞ்சுக்கிறது, என்னது உண்மையை தெரிஞ்சு, உண்மையை தெரிஞ்சுக்கிறது என்னது அறிவியல் அப்படியா? கிடையவே கிடையாது. ஒரு ஆப்ஜெக்ட் நம்மளுக்கு மூவ் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மெஷர்மெண்ட் பார்க்க போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். மெஷர்மெண்ட், மெஷர்மெண்ட்டோட இது மெஷர்மெண்ட்டில் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டின்னு பார்த்துருப்போம், லென்த்துன்னு பார்த்துருப்போம். அப்போ லென்த்தோட யூனிட் என்னது நம்மளுக்கு, மீட்டர் படிக்கிறோமா? ஸோ அதை பற்றி நீங்கள் உண்மையை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அது எப்படி வந்துச்சு, அது ஏன் அந்த மாதிரி டினோட் பண்ணுறோம், ஏன் எம்ன்ற லெட்டர் டினோட் பண்ணுறோம் அப்படின்ற ஃபார்மேஷன் தெரிஞ்சுக்கிட்டால் தான் அந்த கேட்டகரியை தான் நம்ம என்ன சொல்லுவோம், நோவிங் த ட்ரூத், என்னது நோவிங் த ட்ரூத். ஸோ நம்மளோட ஹியூமன் பீங்ஸ் எடுத்துக்கிட்டீங்கனாவே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எப்போதுமே க்யூரியஸ், க்யூரியஸ் அப்படின்னா என்னது இன்ட்ரெஸ்டிங், க்யூரியஸ் இங்கே கொடுத்துருப்போம் பாருங்கள், க்யூரியஸ். க்யூரியஸ்னால் என்னது இன்ட்ரெஸ்டிங், எதை பற்றி இன்ட்ரெஸ்டாக இருப்பாங்க, நம்ம ஏதாவது ரிசர்ச் பண்ணணும். ஓகேங்களா? இல்லை யாராவது ரிசர்ச் பண்ணால் தான் நம்ம பார்க்கணும். ஓகே, இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம்னா மோரோவர் பார்த்திங்கன்னா இந்த சயின்டிஃபிக், அதாவது பார்த்திங்கன்னா சயின்டிஸ்ட் ஆகணுன்ற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்காங்கன்னு சொல்லுவாங்களா, அவங்க பார்த்திங்கன்னா எதாவது நோண்டிகிட்டே இருப்பாங்க. இப்போ படிக்கும்போது நம்மளுக்கு ஆயிரத்தெட்டு டவுட் வரும், இதில் இது ஏன் வந்துச்சு, இது ஏன் வந்துச்சு. ஸோ அப்போது நம்மளோட ஹியூமன் மைண்ட் என்ன பண்ணணும், ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் செலஸ்டியல் ஆப்ஜெக்ட் இன் த நேச்சர். செலஸ்டியல் ஆப்ஜெக்ட் என்னது நம்மளோட வானத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ஸ்பேஸில். ஸோ அந்த ஸ்பேஸில் கிரகங்கள் மாற்றங்கள் இருக்கனால நம்மளுக்கு என்னென்ன ஆகுது, சோலார் எலிப்ஸ் வருது, லூலான எலிப்ஸ் வருது. ஸோ அதெல்லாம் நம்மளுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட் தான். ஏன் அப்படின்னா அது எப்படி வருது சொல்லுவாங்க ஒரு டைம், இது வந்து 100 இயர்ஸ்க்கு அப்புறம் இந்த சோலார் எலிப்ஸ் வருது, லூனார் வருது. ஸோ இது எல்லாமே நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளோட சைக்ளிக் சேஞ்சஸ் இன் இயர் சீசன். ஓகேங்களா? நம்ம சீசன் என்ன ஆகிட்டே இருக்குது, சம்மர் சீசன் வருது, ரைனிங் சீசன் வருது, வின்டர், அது மறுபடியும் ஆட்டர் என்ன வருது, சம்மர் ரைனிங் வின்டர். ஸோ இது எல்லாமே என்னது ஒரு ஆல்டர்னேட்டிவாக சேஞ்சஸ் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு சீசன். அது மட்டும் இல்லாமல் அக்யூரன்ஸ் ஆஃப் ஏ ரெயின்போ. ஓகேங்களா? இன்னமும் ரெயின்போ வந்தால் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம பெரிய பிள்ளையே ஆகிட்டோம், மெச்சூர்டு ஆகிட்டோம், பட் இன்னமும் ரெயின்போ நம்மளோட ஸ்கையில் தெரிஞ்சால் என்ன பண்ணுவோம்,
ஓடிப்போய் ஆஹா இவ்வளோ அழகாக இருக்குது, இவ்வளோ கலர்ஸாக சூப்பராக இருக்குது, 7 கலர்ஸ் இருக்குது பாரு, அங்கே ரெட் இருக்குது, ஆரஞ்சு இருக்குது, சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? ஸோ இது எல்லாமே ஒவ்வொரு பர்சன்ஸ்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். ஸோ அதை பற்றி நம்ம ரிசர்ச் பண்ண போகிறோம், அதை பற்றி நம்ம என்ன பண்ண போகிறோம், ரிசர்ச் பண்ண போகிறோம். ஸோ அது எப்படி வந்துச்சு, ஏன் வந்துச்சு, அப்பாத்துட்டு கொஸ்டின் கேட்போம், ரெயின்போ அப்படின்னா எப்படி வந்துச்சு, ஏன் வந்துச்சு, எப்படி கலர் ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ இதை பற்றின பற்றி படிக்கக்கூடிய அந்த சப்ஜெக்டை தான் நம்ம என்னென்னு சொல்ல போகிறோம், சயின்ஸ். இதை பற்றி படிக்கக்கூடிய அந்த சப்ஜெக்டை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா சயின்ஸ், ஓகேங்களா? அப்போது நம்ம மோரோவர் இந்த ஃபஸ்ட்டு பேராகிராஃபில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா சயின்ஸோட ரூ, அது சயின்ஸ் அப்படிங்கிறது எங்கேருந்து ஃபார்ம் ஆச்சுன்னா லாட்டின் அப்படின்ற லாங்குவேஜில் சயின்டியா அப்படின்ற வெர்பில் இருந்து நம்மளுக்கு சயின் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆச்சு. அண்ட் தென் இந்த சயின்ஸ் அப்படின்னு சொல்லும் போது என்னென்னா டு நோ, தெரிஞ்சுக்கிறதுன்னு சொல்கிறோம். அண்ட் தென் தமிழில் எக்ஸாக்டடாக சொல்லும் போது அறிவியல் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் தென் அறிவியல் அப்படிங்கும் போது என்ன சொல்லுவாங்க, நோவிங் த ட்ரூத், ஓகேங்களா? நோவிங் த ட்ரூத்னால உண்மையை தெரிஞ்சுக்கிறது. ஸோ நம்மளோட ஹியூமன் பீங்ஸ் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இதையும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்டிங்காக பார்ப்பாங்க, அண்ட் தென் இன்ட்ரெஸ்டிங்காக ரிசர்ச் பண்ணுவாங்க, இன்க்ளூடிங் நம்மளும் அப்படி தான், ஓகேங்களா? குட்டி குட்டி அதை தெரிஞ்சுக்கணும், நம்ம என்ன பண்ணுவோம், நிறைய ஸ்கூல் சயின்ஸ் எக்ஸிபிஷன் வச்சு என்ன பண்ணுவோம், நம்ம நிறைய ரிசர்ச் பண்ணி கொண்டு போய் கொடுப்போம்ல. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணுவோன்னா ஒவ்வொரு ஹியூமன் மைண்டோட தாட் நம்மளுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா ப்ரெசென்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட நேச்சுரலாக என்னென்னலாம் இருக்குது, ஓகேங்களா? அதெல்லாம் நம்மளோட இப்போ இருக்க நவீன டெக்னாலஜி, ஓகேவா? அந்த ஒன்ஸ் அப்பான் ஏ டைம் அப்படின்னு சொல்லும் போது அவங்களாம் ஜஸ்ட்டு சொல்லிட்டு தான் போயிருப்பாங்க. நம்மளோட முன்னோர்கள்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த ஓல்டு மேன்னு சொல்கிறோம்ல, அவங்களாம் இந்த மாதிரி தாட் வந்திருக்குன்னு தான் சொல்லுவோம். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய மாடர்ன் டெக்னாலஜியில் அதில் நிறையவே என்ன இருக்குது அப்படின்னா எப்படிலாம் கண்டுபிடிச்சிருப்பாங்கன்ற இன்ன வரைக்கும் ரிசர்ச் என்ன பண்ணிகிட்டே இருக்கோம், நம்ம நடத்திக்கிட்டே இருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் அப்படின்னு சயின்ஸ் அப்படின்னு எடுத்துகிட்டு ஃபோர் கேட்டகரியாக நம்ம பிரிச்சிருப்போம், ஓகேங்களா? டென்த்தில் படிக்கும்போது எப்படி இருப்போம், ஃபிசிக்ஸா கெமிஸ்ட்ரி பயாலஜி, இதை பயாலஜியை டிவைட் பண்ணுவோம், பாட்னி அண்டு ஸுவாலஜி, ஓகேங்களா? இந்த ஃபிசிக்ஸும் கெமிஸ்ட்ரியும் நான் லிவிங் திங்ஸை பற்றி படிப்போம் இல்லை. ஃபிசிக்ஸும் கெமிஸ்ட்ரி எப்படி நான் லிவிங் திங்ஸ், ஓகேவா? நான் லிவிங் திங்ஸ்னால் நம்மளுக்கு தெரியல, தட் ஹேவ் ஏ ஹவ் நாட் ஏ லைஃப், எதுக்கெல்லாம் லைஃப் இல்லையோ அது எல்லாமே நம்மளுக்கு என்னது, நான் லிவிங் திங்ஸ். ஸோ நான் லிவிங் திங்ஸை பற்றி நம்ம படித்தோன்னா அந்த இதுக்கு என்ன பேர்னா ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரின்னு சொல்கிறது. அண்ட் தென் பாட்டனி அண்ட் ஸுவாலஜியில் எதை பற்றி படிப்போம், எதெல்லாம் லிவிங்காக இருக்கோ, அதாவது ஸ்மால் அனிமல்ஸ்லேருந்து பிக் அனிமல்ஸ் வரைக்கும், ஸ்மால் பிளான்ட்லேருந்து பிக் பிளான்ஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லாத்த பற்றியுமே படிப்போம். எதில் படிப்போம், பாட்டனி அண்ட் ஸுவாலஜியில் படிப்போம். ஸோ இந்த ஓவரால் கேட்டகரியை தான் நம்ம என்னென்னு சொல்ல போகிறோம் அப்படின்னா சயின்ஸ் அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம், ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா கியூரியாசிட்டி, இங்கே ஃபஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க பாருங்கள், கியூரியாசிட்டி. ஸோ நான் ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கேன், கியூரியஸ்னா இன்ட்ரெஸ்டிங். ஸோ ஒரு சயின்ஸ் அப்படிங்கிறத நேச்சுரலாகவே ஒவ்வொரு பர்சனும் அப்சர்வ் பண்ணுவாங்க, ஒவ்வொரு பர்சனும் என்ன பண்ணுவாங்க, அப்சர்வ் பண்ணுவாங்க, ஓகேங்களா? அது எப்படி வந்துச்சு, ஏன் வந்துச்சு அப்படின்னு எல்லாத்துக்குமே அப்சர்வ் பண்ணுறது இருக்குது, ஓகேங்களா? அந்த தான் அதை வந்து அப்சர்வ் பண்ணிவிட்டு அந்த தான் அதை இன்ட்ரெஸ்டிங்காக பார்ப்பாங்க. அப்போது இந்த சயின்ஸ் அப்படின்ற வேர்டு எப்போ தான் யூஸ் பண்ணாங்கன்னா 19th century, எப்போ யூஸ் பண்ணாங்க நம்மளுக்கு 19th century. அதுக்கு முன்னாடி வரைக்கும் எப்படி சொன்னாங்கன்னா சயின்ஸ் வந்து எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா நேச்சுரல் ஃபிலாசபி, எப்படி சொல்லுவாங்க, நேச்சுரல் ஃபிலாசபி. ஸோ சயின்ஸ் அப்படின்ற வேர்டு 19th century தான் நம்ம யூஸ் பண்ணோம். அதுக்கு முன்னாடி எப்படி யூஸ் பண்ணாங்க அப்படின்னா நேச்சுரல் ஃபிலாசபி அப்படி நம்ம என்ன பண்ணாங்க, இயர்லியாக யூஸ் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆன்சியன்ட் சிவிலைசேஷன் அப்படின்னா இந்த ஓல்டு மேன் அப்போ இருக்கவங்களா, அப்போல்லாம் அவங்க என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா அஸ்ட்ரானமி, கெமிஸ்ட்ரி, ஹியூமன் ஃபிசிக்காலஜி அண்ட் தென் அக்ரிகல்ச்சர்ஸ், இது எல்லாமே எப்படி கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னா ஓரல் கம்யூனிகேஷன், ஓகேவா? ஓரல் கம்யூனிகேஷன் என்ன, அது வாய்மொழியாக சொல்கிறது. இப்போ வீட்டில் ஸ்கூலில் மேம் விட்டு ஓரலாக சொல்லு, ரைட் பண்ண வேணாம், ஓரலாக சொல்லுங்க, அப்போ ஓரலாக என்ன பண்ணுவோம், நம்ம வாயில் சொல்லுவோம். அதே மாதிரி அந்த ஆன்ஷியன்ட் ஆஃப் த சிவிலைசேஷன் பர்சன்ஸ்லாம் ஓரலாகவே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு அஸ்ட்ரானமி தான் இப்படி தான் இருக்கும், கெமிஸ்ட்ரி இப்படி இருக்கும், ஹியூமன் ஃபிசிக்காலஜி இப்படி, அதாவது ரைட் பண்ண கிடையாது, அவங்க யாருமே என்ன பண்ண கிடையாது, ரைட் பண்ண கிடையாது, ஓரலாகவே என்ன பண்ணாங்கன்னா கம்யூனிகேஷன் பண்ணி எல்லாத்துக்கும் என்ன பண்ணாங்கன்னா சொல்லுவாங்க. ஸோ இது என்ன, ரைட்டிங் ப்ராசஸ் வர்றதுக்கு முன்னாடியே, இது எப்போது ரைட்டிங் சிஸ்டம் வர்றதுக்கு முன்னாடியே இங்கே வந்து ஓல் ஆன்ஷியன்ட் ஆஃப் த சிவிலைசேஷன் பர்சன்லாம் இதை பற்றி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நிறையவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா? அடுத்தது பார்த்தா அப்படின்னா அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஓல்டஸ்ட் ஃபாரினர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக்காக ரொம்ப அட்வான்டேஜஸாக கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஃப்ரம் த அஸ்ட்ரானமி, ஓகேவா, ஃப்ரம் அஸ்ட்ரானமி அண்ட் தென் மெடிசின், இதை பற்றி ஃபஸ்ட்டு யார் கொண்டு வந்தாங்கன்னா எகிப்தியன்ஸ். யார், எகிப்தியன்ஸ். ஸோ சில எகிப்தியர்கள் படிப்பீங்களா? ஸோ அந்த எகிப்தியன்ஸ் தான் ஃபஸ்ட்டு
சயின்ஸ் அப்படிங்கிறதோட அட்வான்டேஜ் அதிக அளவு கொண்டு வந்தது. அது எந்த இதில் டிபார்ட்மெண்ட்டில் கொண்டு வந்திருப்பாங்கன்னா அஸ்ட்ரானமி அண்ட் தென் மெடிசின்ஸில் வந்து அதிக அளவு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா கொண்டு வந்துருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு சயின்டிஃபிக்கில் வந்து மேத்தமெட்டிக்கலாக நம்மளோட இந்தியாஸில் பார்த்திங்களா இந்தியன் டேட்ஸ் பேக் அப்படின்னு ப்ரீ ஹிஸ்டரி ஹியூமன் சொல்லுவாங்க, அதாவது சமுதாய வளர்ச்சிக்கு முன் அப்போன்னெலாம் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அப்போ பார்த்திங்கன்னா நிறையவே என்ன இருந்துச்சுன்னா நம்மளோட ஹியூமன்ட்ட, அதாவது நம்மளோட நார்மல் ஹியூமன் பர்சன்கிட்ட இதை பற்றின ரிசர்ச் நிறையாவே என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க கொண்டா. ஸோ அதுக்கப்புறம் நம்மளோட இந்தியர்கள் நம்மளோட இந்தியன்ஸ் மட்டும் என்ன பண்ணாங்கன்னா மேத்தமெட்டிக்கலாக அதிக அளவு என்ன பண்ணாங்கன்னா இன்ட்ரெஸ்ட் காட்ட ஆரம்பித்தாங்க ஓகேங்களா. ஸோ இதுதான் என்னதுன்னா நம்மளோட சயின்ஸோட இன்ட்ரடக்ஷன், சயின்ஸோட இன்ட்ரடக்ஷன். ஸோ இந்த சயின்ஸை நம்ம எப்படி ரிசர்ச் பண்ண போகிறோம் ஓகேங்களா. ஸோ இதில் கொடுத்துருப்பாங்க பாட்டு, அதாவது நம்மளோட ஓல்டு அதாவது சொல்லுவோம் இல்லையா ஆர்டிக்கல் 415(1)(a) அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஒரு சயின்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு என்ன இருக்குது அப்படின்னா இங்கே கீழே கொடுத்துருப்பாங்க பாருங்கள், இட் ஷெல் பி த டியூட்டி எவ்ரி சிட்டிசன் ஆஃப் இந்தியா டெவலப் எ சயின்டிஃபிக் டெம்பர் ஹியூமனிசம் அண்ட் ஸ்பிரிட் த இன்க்யூர் அண்ட் ரிஃபார்ம் திஸ் இஸ் எய்ம் டு அவர் சயின்ஸ் எஜுகேஷன். அதாவது சயின்ஸ் எஜுகேஷனில் இருக்குன்னா ஒவ்வொரு இந்தியா அதாவது ஒவ்வொரு இந்தியன் சிட்டிசனும் என்ன பண்ணணும்னா அதை வந்து கரெக்ட் பண்ணணும், அதில் என்ன ஹியூமனிசம் என்ன மனிதநேயம் இருக்குன்னு சொல்லணும், அதோட ஒவ்வொரு சிறுத்த ஸ்பிரிட் ஆஃப் இன்க்யூர் அப்படின்னா என்ன அர்த்தம் ஒவ்வொருத்தையும் சரிப்படுத்தணும் ஓகேங்களா, அது கூட மனப்பான்மையும் அவங்களுக்கு வேணும். ஸோ இதை பற்றி தான் சொல்கிறது என்ன இது இதெல்லாம் சேர்ந்தது தான் ஒரு சயின்டிஃபிக் ஆஃப் த எஜுகேஷன். அப்போது ஒரு சயின்ஸ் எஜுகேஷன் அப்படிங்கிறது அதோடய எய்ம் எப்படிவா இருக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு இந்தியன் சிட்டிசனும் சயின்டிஃபிக்கை டெவலப் பண்ணணும், அதில் ஹியூமனிசம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும், அண்ட் தென் அதில் இருக்கக்கூடிய எல்லா விதமான ஸ்பிரிட் ஆஃப் என்க்யூரிசம் அண்ட் தென் ரீஃபார்ம் அதை திருத்தி அமைக்கணும். ஸோ இதுதான் சயின்ஸோட ஒர்க் அப்படின்றது என்ன பண்ணுவாங்க நம்மளோட இந்தியனை சாரி நம்மளோட இந்தியோட கான்ஸ்டியூஷன்ஸ் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக் மெத்தடு, சயின்டிஃபிக் மெத்தட்ஸ்னால் ஒன்றுமே கிடையாது, ஒரு திங்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்கோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த திங்ஸு எப்படி வந்துச்சு ஏன் வந்துச்சு யார் ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பா ஓகேங்களா, அது எப்படிலாம் செஞ்சால் அந்த திங்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும் இதை பற்றி நம்ம ரிசர்ச் பண்ணிட்டோன்னா அந்த ரிசர்ச்சுக்கு தான் என்ன பேர் அப்படின்னா சயின்டிஃபிக் மெத்தட், அந்த ரிசர்ச்சுக்கு தான் என்ன பேர் சயின்டிஃபிக் மெத்தட். கீழே கொடுத்துருப்போம் பாருங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப் மெத்தட். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் என்ன சிஸ்டமேட்டிக் அப்சர்வேஷன். ஸோ ஒரு திங்ஸ் நம்ம கொடுத்துட்டோம் ஓகேங்களா, அந்த திங்ஸை கொடுத்தோன்னே என்ன பண்ணுவோம் எடுத்தோடனே ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருமா. ஃபார் எக்ஸாம்பிள் மொபைல் கொடுக்குறோம், மொபைல் நம்ம கையில் கொடுத்தோன்னே என்ன பண்ணுவோம் உள்ளே டக்கு டக்கு டக்குன்னு ஓப்பன் பண்ணுவோமா, மேலே பார்ப்போம் இங்கே கீழே பார்ப்போம் அந்த சைடு பார்ப்போம் என்ன நம்பர் கொடுத்துருக்கு கலர் கொடுத்துருக்கு அது உள்ளெல்லாம் என்னென்ன மெட்டீரியல் இருக்குது எந்த சைடு சிம்மு போடலாம் எந்த சைடு மெமரி கார்டு போடலாம் எல்லா வேலையும் பார்ப்போமா இல்லையா. அப்போது ஒரு ஆப்ஜெக்டை நம்ம கையில் கொடுத்தாங்கன்னா அது சிஸ்டமேட்டிக்காக ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா அப்சர்வேஷன் பண்ணணும். செகண்ட் ஒன் கண்ட்ரோல் எக்ஸ்பிரிமெண்டேஷன்ஸ், என்னது கண்ட்ரோல் எக்ஸ்பிரிமெண்டேஷன் அதாவது அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எக்ஸ்பிரிமெண்ட்டும் நம்ம என்ன பண்ணணும் கட்டுப்படுத்த அது கண்ட்ரோல் பண்ணி நம்ம வச்சுக்கணும் ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எல்லா விதமான ஆப்புமே நம்ம ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணிக்க மாட்டோம், நம்மளுக்கு எது தேவையோ அதை மட்டும்தான் நம்ம என்ன பண்ணிக்கோ இன்ஸ்டால் பண்ணுவோம். ஸோ ஒரு ஆப்ஜெக்டை கொடுத்தோன்னே அப்சர்வேஷன் பண்ணுறோம், அதில் இருக்கக்கூடிய எல்லா விதமான எக்ஸ்பிரிமெண்டேஷனையும் நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வரோம், அண்ட் தென் அது குவாலிட்டியாக இருக்கா அண்ட் தென் குவான்டிட்டியாக இருக்கா அதோட ரீசன் கண்டுபிடிப்போம் ஓகேங்களா. மொபைல் கொடுத்தோன்னே நிறைய சொல்லலாம் ஏய் இந்த ஃபோன் சூடாகும்பா இது நம்மளுக்கு வேண்டாம் ஹீட் ஆகும் நம்மளுக்கு வேண்டாம் இது கலர் சரியில்லை கேமரா சரியில்லை சொல்லுவோமா இல்லையா. அப்போது அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அது குவாலிட்டேட்டிவ் அது என்னது ஒவ்வொரு குவாலிட்டியாக இருக்கா அண்ட் தென் குவான்டிட்டியாகவும் இருக்கா அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணிக்கணும் செக் பண்ணிக்கணும் ஓகேங்களா. அடுத்தது என்ன பண்ணணும்னா மேத்தமெட்டிக்கல் மாடலிங் ஓகேவா, அதுக்கு உண்டான மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன்ஸ் என்னவோ அது பார்க்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரிடிக்ஷன்ஸ் அண்ட் வெரிஃபிகேஷன் ஆஃப் த ஃப்ளாசிஃபிகேஷன்ஸ் ஆஃப் த தியரிஸ் ஓகேங்களா, அது எப்படிலாம் இருக்கும் எங்கேருந்தெல்லாம் வந்திருக்கும் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணும் கரெக்ட் பண்ணி அதில் இருக்கக்கூடிய எல்லா விதமான எரர்ஸையும் எடுத்துகிட்டு அதில் இருக்கிறது எல்லாமே கரெக்ட் பண்ணி நம்ம என்ன பண்ணணும்னா வைக்கணும். ஃபார் முன்னாடி சொன்னதெல்லாம் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபோன் அதாவது நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த எக்ஸாம்பிள் சொன்னேன். ரிமைனிங் இருக்கிறதெல்லாம் மேத்தமெட்டிக்கலாக நம்ம இப்போ சயின்ஸ் அப்படின்னாவே நிறைய மேத்தமெட்டிக்கல் நிறையாவே இன்க்ளூட் ஆகிருக்கும், அது மட்டும் இல்லாமல் அதை நம்ம கரெக்ட் பண்ணி நம்ம கொடுக்கணும். ஸோ இதுதான் நம்ம என்னதுன்னா சயின்டிஃபிக் மெத்தட். ஸோ சயின்டிஃபிக் மெத்தட்னு சொல்லும் போது என்னது ஸ்டெப் பை ஸ்டெப் அப்ரோச்சிங்காக இருக்கணும், ஒவ்வொரு ஃபினோமினாவும் ஏன் வந்துச்சு எதுக்கு வந்துச்சு நம்ம ரிசர்ச் பண்ணிக்கணும். ஸோ இதை நம்ம 2 மார்க்கில் கூட கேட்கலாம் ஓகேங்களா. வாட் இஸ் ஏ சயின்டிஃபிக் மெத்தட் ஓகேவா, ரைட் த ஸ்டெப் ஸ்டெப் பை ஸ்டெப் அப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப் அப்ரோச் அப்படின்னா இந்த 4-5 பாயிண்ட்ஸ் நம்ம எழுதணும் ஓகேங்களா. ஸோ இது 2 மார்க் க்வெஸ்சன்ஸில் நீங்கள் எப்போதும் போல நோட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள்
இன்னொன்று சொல்கிறேன், ஒரு ராடு வச்சுருக்கோம், என்ன வச்சுருக்கோம், ஒரு லாங் ராடு. அந்த ராடை போயிட்டு ஒரு எண்டில் என்ன பண்ணுறோம், ஹீட் பண்ணுறோம். ஸோ இது ராடுன்னு வச்சுக்கோங்க, இது என்ன வச்சுக்கோங்க, ராடுன்னு வச்சுக்கோங்க. இந்த ராடை ஒரு எண்டில் நம்ம என்ன பண்ணுறோம், ஹீட் பண்ணுறோம். ஹீட் பண்ணோடனே இந்த ஹீட் இங்கனே தான் இருக்குமா, கிடையாது. கொஞ்ச நேரம் கழித்து கொஞ்சம் 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 கொஞ்சமாக இந்த லாஸ்ட் எண்டுக்கு இந்த ஹீட் என்ன பண்ணிவிடும், போயிடும். அப்போது நம்ம அந்த இடத்துல எதெல்லாம் பற்றி ரிசர்ச் பண்ணணும்னா, இந்த ஆப்ஜெக்ட் ஃபுல்லாகவே ஹீட் ஆகுது, எப்படி இங்கே போகுது, இந்த இடத்துலேருந்து ஹீட் இந்த இடத்துக்கு எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, அப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகனால இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வருமா, ஓகேங்களா. அப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது உள்ளே இருக்க ஆட்டம்ஸில் என்ன ரியாக்ஷன் நடக்கும், ஓகேங்களா. இல்லை எல்லா ஆப்ஜெக்ட்டுமே இந்த மாதிரி ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுமா, ஓகேவா. அண்ட் தென் ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டையும் ஹீட் பண்ணும்போது அதில் இருக்கக்கூடிய ஹீட்டை நம்மளால் பார்க்க முடியுமா. ஸோ இதெல்லாம் பற்றி ரிசர்ச் பண்ணி படித்தீங்கன்னா அந்த டோட்டல் ஆஃப் த சப்ஜெக்டையும் நம்ம என்னன்னு சொல்ல போகிறோன்னா சயின்ஸ். அது டோட்டல் ஆஃப் த சப்ஜெக்டையும் என்ன சொல்ல போகிறோம், சயின்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ சயின்ஸுக்கு எக்ஸ்பிளைன் புரியுதா, ஒரு சப்ஜெக்டை ஒரு ஆப்ஜெக்டை ஏன் வந்துச்சு, எதுக்கு வந்துச்சு, எப்படி வந்துச்சு, எல்லாமே சேர்த்து நீ கண்டுபிடிச்சின்னா அந்த டோட்டல் கேட்டகரி நம்ம என்னன்னு சொல்ல போகிறோம், சயின்ஸ் அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். இந்த சயின்ஸ் அப்படின்ற பேர் ஃபஸ்ட்டு யார் கொடுத்தா, யார் சொன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரிஸ்டாட்டல். யார் சொல்லியிருப்பான், அரிஸ்டாட்டல். எப்போ சொல்லியிருப்பார், இன்ன பிசி, இன்னும் எப்போ சொல்லுவாங்க, பிசி அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க, ஓகேங்களா. அப்போது த நேம் ஆஃப் த சயின்ஸ் ஆர் இன்ட்ரடியூஷன்ஸ், ஓகேவா, சாரி ஃபிசிக்ஸ் அப்படிங்கிறது யார் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா அரிஸ்டாட்டல் சொல்லியிருப்பார். ஃபிசிக்ஸ் அப்படிங்கிறது யார் சொல்லியிருப்பா, அரிஸ்டாட்டல் அப்படின்றவர் சொல்லியிருப்பார். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா 350 பிசியில் சொல்லியிருப்பார். ஸோ ஒன் மார்க்கில் கேட்கலாம், பை சான்சஸ் இருந்தால் இன்டீரியராக க்வெஷ்சன்ஸ் கேட்கணும் அப்படின்னா நம்மளுக்கு என்னது, டேஸ் வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் பை த அரிஸ்டாட்டல் இன் த இயர், ஓகேங்களா இல்லையா. ஃபிசிக்ஸ் வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் பை டேஷ் அப்படின்னா யார் எழுதணும், அரிஸ்டாட்டல் அப்படின்னு நம்ம எழுத ரெடியாக இருக்கணும், ஓகேங்களா. அடுத்தது இப்போ இன்ன வரைக்கும் சயின்ஸோட எக்ஸ்பிளைன் பார்த்தோம், நெக்ஸ்ட் எதோட எக்ஸ்பிளைன் பார்க்க போகிறோம்னா ஃபிசிக்ஸ். எதோட எக்ஸ்பிளைன் பார்க்க போகிறோம், ஃபிசிக்ஸ் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பார்க்க போகிறோம். ஸோ ஃபிசிக்ஸோட இன்ட்ரடக்ஷன்ஸ், ஸோ ஃபிசிக்ஸ் அப்படிங்கிறது டிரைவ் எங்கேருந்து வந்துச்சுன்னா, இது வந்து கிரேக் வேர்டு. இது என்னது, கிரேக் வேர்டு. கிரேக் வேர்டில் என்ன சொல்லுவாங்கன்னா ஃபியூசஸ், என்னென்னு சொல்லுவாங்க, ஃபியூசஸ். ஃபியூசஸ் அப்படின்றத மீனிங் என்னது அப்படின்னா நேச்சர். ஃபியூசஸ் அப்படிங்கிறத மீனிங் நம்மளுக்கு என்னது, நேச்சர் அப்படிங்கிறது. ஸோ நம்மளோட எர்த்தில் இருக்கக்கூடிய ஸ்டடி ஆஃப் நேச்சர், நம்மளோட எர்த்தில் இருக்கக்கூடிய நேச்சர் அந்த நேச்சுரல் ஃபினோமினா, இதை நம்ம ஒரு டீட்டெயிலாக படித்தோம்னா அதை தான் என்னது அப்படின்னா ஃபிசிக்ஸ் அப்படின்னு சொல்கிறது, ஓகேங்களா. அப்போது ஓவராலாக ஃபிசிக்ஸ் அப்படின்றது சொல்லணும்னா எப்படி சொல்லலாம்னா, இந்த ஃபிசிக்ஸ் டிரைவ்டு ஃப்ரம் த கிரேக் வேர்டு. எங்கேருந்து வந்துச்சு, கிரேக் வேர்டு வந்துச்சு. ஸோ அதுக்கு மீனிங் என்ன, ஃபியூசிஸ் அப்படின்னு சொல்லுது. ஸோ ஃபியூசிஸோட மீனிங் என்னது அப்படின்னா நேச்சுரல். ஃபியூசிஸோட மீனிங் என்னது, நேச்சுரல். அப்போது நம்மளோட நேச்சுரலில் இருக்கக்கூடிய நேச்சுரல் ஃபினோமினான்ஸை பற்றி நம்ம படித்தோன்னா தெரிஞ்சுக்கிட்டோன்னா, ஸோ அந்த டோட்டல் கேட்டகரி நம்ம வந்து ஃபிசிக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஃபிசிக்ஸை ஆல்சோ எதில் போய் கன்சிடர் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதுவும் வந்து ஒரு சயின்ஸ் அப்படின்றத வச்சு கன்க்ளூட் பண்ணுவோம் அப்படின்ற ஃபஸ்ட்டு கேட்டகரி நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க, ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் ஒன்று என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா யூனிஃபிகேஷன். யூனிஃபிகேஷன்னா என்னது, ஒன்றிணைந்து பார்த்தல். யூனியனா என்னது, ஒன்று, அதாவது எல்லாமே ஒன்றா இருக்குதுன்னு சொல்லலை. அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெடக்டனிஷம்ஸ், என்னது ரெடக்டனிஷம்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறது. ஸோ ரெடக்டனிஷம்ஸ்னால், ஸோ யூனிஃபிகேஷன்னா என்ன பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு திங்ஸ் கொடுத்தாங்கன்னா நம்ம இதை என்ன பண்ணுவோம், மோஸ்ட்லி வீட்டில் திங்ஸ் கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளோட இருக்கக்கூடிய சிஸ்டர் பிரதர்ஸ்டெல்லாம் என்ன பண்ணுவோம், கம்பேர் பண்ணி பார்ப்போம், ஓகேங்களா. அதே மாதிரி தான் இந்த இடத்துல யூனிஃபிகேஷன் சொல்லும் போது எதை சொல்ல போகிறோம் அப்படின்னா, ஒரு கீழே கொடுத்துருப்போம் பாருங்கள், லாஸ்ட் லைனில் பாருங்கள், நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன்ஸ். இது நம்ம எங்கே படிச்சிருப்போம், டென்த்தில் படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்குங்களா, நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன் அப்படின்றத படித்தோம். அண்ட் தென் எக்ஸ்பிளைன் த மோஷன் ஆஃப் எ ஃப்ரீ ஃபாலிங் பாடி டுவோர்ஸ் எ எர்த். எர்த்தில் வந்து மேலேருந்து ஒரு பாடிஸ் வந்து ஃப்ரீ ஃபாலிங், அதாவது எந்த விதமான தடையின்றி தானே கீழே விழுகுது அப்படின்னு சொல்லியிருக்கோம். அண்ட் தென் நம்மளோட சன்னை வந்து பிளான்ஸ்லாம் எப்படிலாம் ரிவால்வ்ஸ் ஆகிட்டு இருக்குது, ஓகேங்க, சன்னை சுற்றி பிளான்ஸ்லாம் எப்படி ரிவால்ட் ஆகிருக்கு. அண்ட் தென் மூன் வந்து எர்த் எப்படி ரிவால்வ்ஸ் ஆகிருக்கு. ஸோ இது எல்லா பார்ட்டுமே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கம்பேர் பார்ப்போம், இது எல்லாமே எப்படி இது கம்பேர் பண்ணி பார்ப்போம். ஸோ கிராவிடேஷன் வந்து நியூட்டன்ஸில் எல்லாம், கிராவிடேஷன்னா என்ன நம்மளுக்கு எல்லாமே தெரியும், ஓகேங்களா, நம்மளோட எர்த் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் தென் நம்ம எர்த்தில் இருக்கக்கூடிய அந்த கெப்பாசிட்டி, அட்ராக்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி தான் கிராவிடேஷன் சொல்லுவோம். ஸோ அந்த லாஸ் அதை வந்து நியூட்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பேர் பண்ணி யூனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷன் கொடுத்துருப்பார்,
ஓகேங்களா. ஸோ அப்போது இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுமே நம்ம என்ன பண்ணணும்னா ஒன்று இன்னொரோட கம்பேர் பண்ணி பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி கம்பேர் பண்ணி அதுலேருந்து நம்ம வந்து ஒரு எக்ஸ்பிளைன் கொடுக்கறது தான் நம்ம என்னதுன்னா யூனிஃபிகேஷன் என்னென்னு சொல்ல போகிறோம், யூனிஃபிகேஷன் அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். ஓகேங்களா. அதில் இருக்கக்கூடிய கான்செப்ட்லேருந்து அதில் இருக்கக்கூடிய ஒரு லால இருந்து எல்லாவே நம்ம எல்லா ஃபினோமினாவையும் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா டெரைவ் பண்ணி பார்க்கணும். ஓகேங்களா. ஸோ எக்ஸ்பிளைன் பண்ணி பார்க்கலான்னு சொல்லலாம். அடுத்தது பார்த்தா அப்படின்னா ரிடக்டனேஷன். ஸோ ரிடக்டனேஷன்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கொடுத்தாங்க அப்படி மேக்ரோஸ்கோபி ஃபார் எக்ஸாம்பிள். ஓகேங்களா. என்ன கொடுத்துருக்காங்க, அண்ட் அட்டன் டு எக்ஸ்பிளைன் எ மேக்ரோஸ்கோபிக் சிஸ்டம். ஓகே. மேக்ரோஸ்கோபி சிஸ்டம்னா என்னது, உள்ளே இருக்கக்கூடிய ஒவ்வொரு கன்ஸ்ட்ரி ஆஃப் நம்ம பிரித்து பார்க்கறதுக்காக. ஓகேங்களா. அதாவது ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குன்னா அது பிக் பண்ணி பார்க்கணும், அண்ட் அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இதுவும் என்னென்னலாம் என்னென்ன ப்ராசஸ்லாம் பண்ணும் அப்படிங்க பார்க்க தான் மேக்ரோஸ்கோபிக். அண்ட் தென் மைக்ரோஸ்கோப்பிங் இஸ் ஆல்சோ மைக்ரோஸ்கோபிக் எதுக்காக, ஸ்மாலாக இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்டை பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஆட்டம் பார்க்கணும் அப்படின்னா அதெல்லாம் எதில் தான் பார்க்கணும்னா மைக்ரோஸ்கோப்பியில் தான் பார்க்கணும். ஸோ இது எதுக்காக அப்படின்னா அதை பற்றி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைனாக நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக. ஓகேங்களா. ஸோ அதுதான் என்னது அப்படின்னா ரிடக்டனேஷன். ஸோ ரிடக்டனேஷனும் அது வந்து ஃபுல்லாக என்ன கேட்டகரியில் இருக்கும் அப்படின்னா ஒவ்வொரு பார்ட்டாக நம்ம பிரித்து பார்க்குறது தான் ரிடக்டனேஷன்ஸ் சொல்கிறது. ஓகேங்களா. அண்ட் தென் ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லுவாங்கன்னா தெர்மோடைனமிக்ஸில் சொல்லியிருப்பாங்க. தெர்மோடைனமிக்ஸில் என்னது அப்படின்னா ஒரு இது இருக்காவே ஒரு ஹீட் இருக்குது அப்படின்னா அந்த டெம்ப்ரேச்சர் எப்படி இருக்கும், அதில் என்ட்ரோபி எப்படி இருக்கும், மோஸ்ட்லி அதோட ப்ராப்பர்ட்டிஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா நம்மளோட லெசன்ஸில் வந்து யூனிட் 8 அதாவது நம்மளோட வால்யூம் 2ல யூனிட் 8ல கொடுத்துருப்பாங்க. ஸோ இது எதுக்காக கம்பேர் பண்ணுறாங்கன்னா அதில் இருக்கக்கூடிய ஹீட்டோட ஒவ்வொரு ப்ராசஸும் என்ன பண்ணும். ஓகேங்களா. இங்கக்கிட்ட ஹீட் கொடுத்தா அங்கே என்ன ப்ராசஸ் நடக்கும்ன்றது நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். அப்போ அந்த டீட்டெயிலாக பார்க்கறக்கூடிய அந்த ப்ராசஸை தான் என்ன சொல்ல போகிறோம்னா ரிடக்டனேஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். ஓகேங்களா. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இது மட்டும் இல்லாமல் நம்மளோட மாலிகுலர்ஸோட இன்டரப்ட். ஓகேங்களா. ஒவ்வொரு மாலிகுல்ஸும் இன்டரப்டாக எப்படி இருக்கும், அண்ட் தென் பல்காக இருக்குமா, கைனெட்டிக் எனர்ஜி இருக்குமா, இல்லை ஸ்டாட்டிஸ்டிக்கல் எனர்ஜிமா. ஸோ அப்போ ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெக்கானிக்ஸ் பற்றி எதில் படிப்போம்னா யூனிட் 9ல படிப்போம் அப்படின்ட்டு ஒரு ஸ்மால் இன்ட்ரடக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. மோரோவர் இதில் எடுத்துக்கிட்டிங்கனாவே இதில் ஒரு பிக் பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க, மேக்ரோஸ்கோபிக் ஃபஸ்ட்டு வேர்ட் படித்தோம் இல்லையா, மேக்ரோஸ்கோபிக். ஸோ மேக்ரோஸ்கோபிக்னால் என்ன, நம்மளால் நேக்கட் ஐயால் நம்மளால் என்ன பண்ண முடியும், ஜஸ்ட் ஃபார் த சி. ஓகேங்களா. ஸோ நம்மளோட நேக்கட் ஐயால் எதெல்லாம் சி பண்ண முடியுமோ அதெல்லாமே என்னதுன்னா மேக்ரோஸ்கோபிக் சிஸ்டம்னு சொல்லுவோம். ஸோ நம்மளோட ஒரு கல்லுலேருந்து இப்போ நம்மளோட ஸ்பேஸ்லேருந்து ஒரு கல் வருது அப்படின்னா அதெல்லாம் நம்மளால் நேக்கட் ஐயால் பார்க்க முடியும்னு நினச்சோம்னா ஜஸ் ஃபார் த மேக்ரோஸ்கோபிக். ஓகேங்களா. அண்ட் தென் மைக்ரோஸ்கோபிக்னு ஒன்று இருக்குது. அந்த மைக்ரோஸ்கோபிக்னால் என்னென்னா நம்மளுக்கு கண்ணுக்கே தெரியாது அந்த விஷயம் அப்படிங்கிறது, என்னது கண்ணுக்கே தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளை சுற்றி நிறைய இப்போ ஜேர்ம்ஸ் இருக்குது இல்லையா, அந்த ஜேர்ம்ஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இருக்க ட்ரெண்டில் கொரோனா நிறையவே இருக்குது. ஸோ அதை நம்மளால் நேக்கடையால் பார்க்க முடியுதா, கண்டிப்பாக கிடையாது. அதையும் எதில் தான் பார்க்க போகிறோம், மைக்ரோஸ்கோப் வச்சு தான். அப்போது கண்ணுக்கே தெரியாத சில சின்ன இருக்க சின்ன சின்ன ஆட்டம்ஸ்லாம் நம்ம என்ன பண்ணுவோம்னா மைக்ரோஸ்கோபிக்ஸ் வச்சு தான் நம்ம என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும். ஸோ அப்போ பிக்காக இருந்தால் அதுக்கு என்ன பேர் அப்படின்னா மேக்ரோஸ்கோபிக், ஸ்மாலாக இருந்தால் அதுக்கு என்ன பேர் அப்படின்னா மைக்ரோஸ்கோபிக் அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபிசிக்ஸில் இருக்க பிரான்ச்சஸ், ஃபிசிக்ஸில் இருக்கக்கூடிய பிரான்ச்சஸ் என்னென்ன பிரான்ச்சஸ்லாம் இருக்குது. ஸோ மோஸ்ட்லி இதில் பார்த்திங்கன்னா ஃபண்டமெண்டலாகவே நம்மளுக்கு என்ன இருக்குதுன்னா ஃபிசிக்ஸில் இருக்க ஒவ்வொரு நேச்சரும் நம்மளுக்கு என்ன பண்ணுது அப்படின்னா ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கு. ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து நிறைய மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்போஷனும் இருக்குது. ஓகேங்களா. இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் எதை பற்றி தான் சொல்லியிருப்பாங்கன்னா ஆன்ஷியன்ட் ஆஃப் த லைஃப். எதை பற்றி சொல்லியிருப்பாங்கன்னா ஆன்ஷியன்ட் ஆஃப் த லைஃப். ஆன்ஷியன்ட் ஆஃப் த லைஃப்னா இந்த ஆன்ஷியன்ட் பர்சன்ஸ். ஓகேங்களா. த ஓல்டஸ்ட் மேன் அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு டைமை டினோட் பண்ணணும் அப்படின்னாவே எதை வச்சு தான் டினோட் பண்ணியிருப்பாங்கன்னா அப்போ இருக்கக்கூடிய நேச்சர்ஸ், அப்போ இருக்கக்கூடிய நேச்சர். ஃபார் எக்ஸாம்பிள் சன் மார்னிங் வந்து நம்மளுக்கு இதாகுதுல, சன்ரைஸ் ஆகுதுல, அப்போ என்ன அர்த்தவங்களுக்கு, ஸோ டைம் வந்து 6:00 இருக்கும், அவங்களோடது எய்ம் தான். அண்ட் தென் சென்டர் ஆஃப் த பாயிண்ட்டுக்கு வரும்போது 12 இருக்கும், ஈவினிங் போகும்போது ஆட்டோமேட்டிக்காக அதே 6. ஸோ இது எல்லாமே அவங்க என்ன பண்ணாங்கன்னா நம்மளோட நேச்சரை வச்சு இன்டர்லேட் பண்ணி தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்களோட லைஃப் ஸ்டைல் வந்து ரன் ஆகிட்டே இருந்தது. ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, சின்ன சின்ன மூவ்ஸ் அது இந்த ஸ்டார்ஸ் இந்த செலஸ்டியல் பாடிஸ் இதெல்லாம் வச்சு சின்ன சின்ன மூமெண்ட்ஸ் எல்லாம் வச்சுட்டு அவங்களுக்குள்ளே என்ன பண்ணிட்டாங்கன்னா நிறைய என்ன பண்ணியிருக்காங்கன்னா டினோட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்கையில். ஓகேங்களா. ஸோ ஸ்கை அது மட்டும் இல்லாமல் வந்து ஸ்கையை பார்த்து அதை வச்சு நிறைய டினோட் பண்ணி அது இப்போ டைம் எப்படி இருக்கும், அந்த டைம் எப்படி இருக்கும், வான்பொருட்களை வச்சு எப்போ அறுவடை, அதாவது எக்ஸாம்பிள் ஃபார் ஹார்வெஸ்டிங் ப்ராசஸ். ஓகேங்களா. ஸோ இந்த ஹார்வெஸ்டிங் ப்ராசஸ் நம்மளுக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்டான விஷயம் இல்லையா. ஸோ அந்த ஹார்வெஸ்டிங் ப்ராசஸ்க்காக என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அந்த ஸ்கையோட மூமெண்ட்டு இதெல்லாம் வச்சு தான் என்ன பண்ணுவாங்கன்னா ஹார்வெஸ்டிங் அப்படின்றத பண்ணுவாங்க.
அண்ட் தென் நம்மளோட அஸ்ட்ரானமி, நம்மளோட அஸ்ட்ரானமி, அஸ்ட்ரானமின்னா என்னது, நம்ம ஸ்பேஸை பற்றி ரிசர்ச் பண்ணுற ப்ராசஸை தான் அஸ்ட்ரானமின்னு சொல்கிறோம். அதையும் மேத்தமெட்டிக்கலும் ஃபஸ்ட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா டெவலப் பண்ண ஆரம்பித்தாங்க. அதையும் என்ன பண்ணாங்க அப்படின்னா டெவலப் பண்ண ஆரம்பித்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த குரோனிக்கல் டெவலப்மெண்ட், ஓகேங்களா, ஒவ்வொரு விஷயத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா, ஓகேங்களா, எந்தெல்லாம் வளர்ச்சி அடையும், எதெல்லாம் சீக்கிரம் டெவலப் பண்ண முடியும், அதாவது நம்மளோட ஸ்கையில் எதெல்லாம் டெவலப் பண்ண முடியுமோ அதெல்லாம் வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு டெவலப்மெண்ட்டும், அதாவது ஃபிசிக்ஸை வந்து அவங்க வந்து டெவலப் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ இந்த மாதிரி டெவலப் பண்ண ஆரம்பிக்கும் போது தான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரிவு மாதிரி அவங்க என்ன பண்ணாங்கன்னா செட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ஓகேங்களா. இதுனா ஒரு ப்ராசஸ், இதுனா ஒரு ப்ராசஸ் அப்படிங்கிற என்ன பண்ணாங்க அப்படின்னா செட் பண்ணாங்க. இப்போ நம்மளோட கிளாஸில், அதாவது நம்மளோட இப்போ படிக்கிறோம் இல்லையா, இப்போ இந்த வருஷம் நம்ம என்னென்னலாம் படிப்போம் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு லெசனில் என்ன படிப்போம், ஓகேங்களா, ஃபஸ்ட்டு லெசன். இப்போ ஃபஸ்ட் லெசன் என்னது, நம்ம எதை பற்றி படிக்க போகிறோம், மெஷர்மெண்ட்டை பற்றி படிக்க போகிறோம். செகண்ட் லெசன் என்னது, இதுதான் இந்த பேராகிராஃபில் கொடுத்துருப்பாங்க, வேறு எக்ஸ்ட்ரா எதுவும் கொடுத்துருக்க மாட்டாங்க. செகண்ட் லெசன் என்னது, நம்மளோட எப்படி மூவிங் ஆகுது, கைனமெட்டிக்ஸ் என்னன்னு சொல்லுவாங்க, கைனமெட்டிக்ஸ் எப்படிலாம் நம்மளுக்கு வந்து ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆகும் அப்படின்றது செகண்ட் லெசன். அண்ட் தென் தேர்ட் லெசன் இஸ் ஆல்சோ அந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆனால் என்னென்னலாம் அங்கே க்ரியேட்டட் ஆகும் அப்படிங்கிறது தான். அண்ட் தென் ஃபோர்த் பாயிண்டில், ஃபோர்த் லெசன் என்ன சொல்ல போகிறோம், ஒவ்வொரு பாயிண்ட் ஆஃப் சார்ஜஸுக்கும், ஓகேங்களா, அந்த மாதிரி மூவ் ஆகும்போது ஒவ்வொரு பாயிண்ட் ஆஃப் சார்ஜஸ்க்கும் எவ்வளோ வேல்யூ இருக்கும், அதோட இது கேட்டகரிஸ் என்ன, ஓகேங்களா, அது எப்படி நடக்குது, அப்போ அதில் ஒர்க்கு எவ்வளோ நடந்திருக்கும், எவ்வளோ எனர்ஜி இருக்கும் அப்படின்றத பற்றி படிக்கிறது தான் ஃபோர்த் லெசன். ஃபிஃப்த் லெசன் என்னது, ஒவ்வொரு பாயிண்ட் ஆஃப் சார்ஜஸோட ஸ்ட்ரக்சர்ஸ் எப்படி இருக்கும், அது சாலிடாக இருந்தால் எப்படி இருக்கும், லிக்யூடாக இருந்தால் எப்படி இருக்கும், கேஸி ஸ்டேஜாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் ஃபிஃப்த் ஒன் லெசன். பா அண்ட் தென் சிக்ஸ்த் ஒன் லெசன் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எதை பற்றி பார்ப்போம் அப்படின்னா கிராவிடேஷன், எதை பற்றி பார்க்க போகிறோம், கிராவிடேஷனை பற்றி பார்ப்போம். அண்ட் தென் செவன்த் லெசனில் என்ன பண்ணோன்னா அதே கிராவிடேஷனோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ், எந்தெந்த அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும், அதனால் என்ன எஃபெக்ட் அப்படிங்கிறத செவன்த் லெசனில் பார்ப்போம். அண்ட் தென் அதோட ப்ராப்பர்ட்டிஸும் செவன்த் லெசனில் பார்ப்போம். எயித் அண்ட் நைன்த் லெசனில் என்ன பார்ப்போம்னா ஹீட்டை பற்றி பார்ப்போம். எயித் அண்ட் நைன்த் லெசனில் மோரோவர் எதை பற்றி தான் பார்ப்போம், ஹீட் அப்படின்னா என்ன, அதோட எக்ஸ்பிளைன் என்ன அப்படிங்கிறது எயித் லெசன். அண்ட் தென் டென்த் லெசனும் லெவன்த் லெசனும் என்ன அப்படின்னா வேவ்ஸும் அதோட வேவ்ஸோட மூமெண்ட்டும், வேவ்ஸும் வேவ்ஸோட மோஷனை பற்றி பார்க்க போகிறது தான் அப்படின்னா டென்த் அண்ட் லெவன்த் லெசன் அப்படின்ற மாதிரி சொல்லுது. ஸோ இதுதான் என்னது அப்படின்னா பிரான்ச்சஸ் ஆஃப் ஃபிசிக்ஸ். ஸோ அப்போ பிரான்ச்சஸ் ஆஃப் ஃபிசிக்ஸில் மோரோவர் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம்னா, இப்போ சொன்ன பாயிண்ட்ஸ்லாம் இம்பார்ட்டன்ட் கிடையாது, ஏன்னா அது நீங்கள் இதுக்கப்புறம் பார்ப்பீங்க. இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா ஃபண்டமெண்டலாக ஒரு சயின்ஸ் அப்படிங்கிறது ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா அது நம்மளோட லாவை வச்சு தான் சொல்லியிருப்பாங்க. தி ஆன்ஷியன்ட் ஆஃப் த பர்சன்ஸ் வந்து நம்மளோட டைம் வந்து ஓவர் நம்மளோட நேச்சர் வச்சு டினோட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களோட லைஃப் ஸ்டைல் ஸ்டைலே இதை பேஸ் பண்ணி தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அண்ட் தென் ஒவ்வொரு ஸ்டார்ஸோட அண்ட் தென் செலஸ்டியலோட பாடிஸோட மூமெண்ட்டை வச்சு தான் அவங்க சிக்னல்ஸை வந்து என்ன பண்ணிக்குவாங்கன்னா கன்சிடர் பண்ணிடுவாங்க. ஸோ அதை வச்சு தான் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ஹார்வெஸ்டிங், ஓகேங்களா, அண்ட் தென் எப்போ ரீப் அப்படின்னா எப்போ நட்டு வைக்கணும், பிளான்ட்டிங்லாம் சொல்லணும்ல. ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாமே ஒவ்வொரு டைமும் ஸ்கையை வச்சு 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 தான் பார்த்துட்ருப்பாங்க. அண்ட் தென் அவங்க இந்த மாதிரி பார்க்கும்பொழுது தான் அதுலேருந்து நம்மளுக்கு அஸ்ட்ரானமி மேத்தமெட்டிக்கலும் வந்து ஃபஸ்ட்டு டெவலப் பண்ண ஆரம்பிச்சு. ஸோ அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா அதுலேருந்து இது இன்க்ளூட் ஆகணும், அப்போ குரோனிக்கல் எப்படிலாம் நட்டு வைக்கணும் அப்படின்றத ஃபிசிக்ஸோட பிரான்ச்சாகவே என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, செப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் ஒவ்வொரு பிரான்ச்சஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு, இப்போ ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் டென்த்லேயே படிச்சிருப்பாங்க, டென்த்தில் ஃபஸ்ட் லெசன் எதை பற்றி படிச்சிருப்போம், ஃபுல் அண்ட் ஃபுல் எதை பற்றி படிச்சிருப்போம், ஃபோர்ஸ் அண்ட் மோஷனை பற்றி படிச்சிருப்போம். செகண்ட் லெசனில் என்ன படிச்சிருப்போம், ஆப்டிக்ஸ், ஆப்டிக்ஸ்னு என்னது, ஒளி லைட்டுன்னு சொல்கிறோம், அதை பற்றி படிச்சிருப்போம். தேர்ட் ஒன் லெசன் என்ன படித்தோம், ஹீட் படிச்சிருப்போமா இல்லையா. ஸோ அப்போ ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு கேட்டகரியாக அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒவ்வொரு பிரான்ச்சாக பிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் நம்மளோட ஃபிசிக்ஸ் அப்படிங்கிறது என்ன ஆகுச்சு அப்படின்னா ஜஸ்ட் டெவலப்மெண்ட் ஆச்சு அப்படின்றத நம்ம சொல்லியிருக்கோம், ஓகேங்களா. ஸோ இதுதான் நம்மளுக்கு என்ன ஆகுதுனா ஃபிசிக்ஸோட இன்ட்ரடக்ஷன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் அதோட ஸ்கோப் என்ன, அது எங்கெங்கே இருக்குது, எது இதுக்கெலாம் யூஸஸ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம், ஓகேவா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. எனி டவுட்டாக இருந்தாலும் ஜஸ்ட் கிவ் கால் இட், ஓகே, கால் பண்ணுங்கள்.